அன்பர்களே, நாம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால், மாந்திரிக பயிற்சி பெற விருப்பம் இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில அடிப்படை மாந்திரிக விதிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய தெய்வத்தை வச்சு, அதாவது நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வச்சு ஏகப்பட்ட மாந்திரிக வேலைகளை செஞ்சிட முடியும். அதாவது நீங்கள் யாராவது ஒரு தெய்வங்களையோ இல்லை சித்தர்களையோ குருவாக நீங்கள் ஏற்க விரும்புகிறீங்க அப்படின்னா, அதற்கு ஒரு சில சூட்சும வழிமுறைகளும் சுபடிகளில் காளிமாமணி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கருப்பு சாமியை வணங்குறீங்க, அந்த கருப்பு சாமியை உங்களுக்கு குருவாக இருந்து மாந்திரிக வித்தைகளை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, வடக்கு பார்த்த திசைப்படி நீங்கள் உட்கார்ந்துட்டு, இல்லை அப்படின்னா கிழக்கு பார்த்த திசையில் உட்கார்ந்துட்டு கண்களை மூடி மனதில் கருப்பசாமியை நிலைநிறுத்தி கொண்டு ஓம் 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 என்ற மந்திரத்தை, அதாவது ஓங்கார மந்திரத்தை 3 முறை சொல்லணும் ஒரு மந்திரத்துக்கு, சரிங்களா? இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லிட்டு வந்தீங்க, கருப்பசாமியை மனசில் நினச்சி தினந்தோறும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா, கருப்பசாமியே குருவாக உங்களுக்கு கிடைப்பாங்க. இது சித்தர்கள், அகத்தியரோ போகரோ திருமூலர் சட்டம் இது போல் உங்களுக்கு விருப்பமான ஒரு சித்தர்களை வந்து நீங்கள் குருவாக ஏற்க விரும்புனீங்க அப்படின்னா, அவங்களுடைய உருவத்தை மனசில் நினச்சி கொண்டு ஓம் 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 அப்படின்னு தொடர்ந்து மந்திர தியானம் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் விரும்பின சித்தர்களை உங்களுக்கு குருவாக கிடைப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கிரீம்ங்கிற மந்திர பீஜம் பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த கிரீம்ங்கிற மந்திர பீஜத்தை வந்து காரிய சக்தி பீஜம், ஆண் பீஜம் இப்படிலாம் பல பேர்களில் சொல்லுவாங்க, சரிங்களா? ஆண் பீஜம், காரிய சக்தி பீஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர்களை சொல்லுவாங்க. இது ஆண் பீஜம் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த விதமான ஆண் தெய்வங்களை வசியம் பண்ணுறதுக்கும் இந்த பீஜத்தை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் கருப்பசாமியை வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓம் கிரீம் கருப்பசுவாமியே நம அப்படின்னு உச்சரிக்கலாம், சரிங்களா? காரிய சித்தி அப்படின்னா, நாம் எந்த ஒரு விஷயம் நினச்சது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இந்த பீஜத்தை உச்சரிக்கலாம், சரிங்களா? இப்போ ஓம் கிரீம் உங்களுடைய தெய்வத்துடைய பேரை சேர்த்து நம அப்படின்னு உச்சரிச்சிங்கன்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் அனைத்துமே உங்கள் தெய்வத்துடைய அனுக்கிரகத்தால் நடக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? அதே போல் இந்த கிரீம்ங்கிற பீஜத்தை மோகன பீஜம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா இதுக்கு வந்து மோகன சக்தியும் உண்டு. இப்போ ஓம் கிரீம் காளி நம, ஓம் கிரீம் காளி நம அப்படின்னு நீங்கள் விரும்பினை சொல்லிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய முகத்தில் வந்து மற்றவர்களை மோகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோகன சக்தி உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது உங்கள் தெய்வத்தை வச்சு ஒரு மாந்திரிக வேலைகள் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா, இந்த கிரீம்ங்கிற பீஜத்தை வச்சு மந்திரமாக சொல்லி உச்சரித்து நீங்கள் நினச்ச மாந்திரிய காரியங்களை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒருவர் மேலே ஏவல் போகணும் அப்படின்னு உங்கள் தெய்வத்தை நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த விஷயங்களை மனசில் வேண்டிக்கிட்டு உங்கள் தெய்வத்தை மனமாற வணங்கி ஓம் கிரீம் அந்த தெய்வத்துடைய பேர் நம்ம அப்படின்னு உச்சரித்தாலே போதும். ஏன்னா அந்த கிரீம்ங்கிற பீஜத்தில் நம்ம நினச்ச விஷயங்களை நடத்தி வைக்கக்கூடிய சக்தி உண்டு. அப்போ நீங்கள் என்ன விஷயத்தை நினச்சி அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த காரியம் உடனே நடக்கும். அது ஏவலாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. அதன் பிறகு ஐம்ங்கிற பீஜ ஒளி பற்றி பார்ப்போம். இந்த ஐம்ங்கிற பீஜத்தை வித்த பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா சரஸ்வதி பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்த பீச்சம் அப்படின்னா, நீங்கள் வித்தைகள் கற்க விரும்புனீங்க அப்படின்னா, சரிங்களா? உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும், ஞான பீச்சம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும், ஏதோ ஒரு ஞானம், மாந்திரி ஞானமோ இல்லை பொதுவாக ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா, ஓம் ஐம் சரஸ்வதியே நம அப்படின்னு மந்திரம் உச்சரிக்கலாம். இல்லை உங்களுக்கு வித்தைகள்லாம் கை விடணும் அப்படின்னா, ஓம் ஐம் உங்கள் சரவணபவ நம, இல்லை ஓம் ஐம் நம சிவாய அப்படின்னு உச்சரித்தோம் அப்படின்னா, சகல விதமான கலைகளுமே வித்தைகளுமே உங்களுக்கு கைகூடும், சரிங்களா? இதை வந்து படிப்புக்கு பயன்படுத்தலாம், படிப்பு விஷயங்களுக்கு மையறைக்கு கூட பயன்படுத்தலாம்,
படிப்பு நல்லா வரணும்னு சொல்லிட்டு தயம்ங்கிற பீஜத்தை பயன்படுத்தலாம். இல்லை ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் ஐம்ங்கிற பீஜத்தை மந்திரமாக உச்சரிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பீஜம் வந்து சௌம் என்கிற பீஜம். இந்த சௌம் என்கிற பீஜத்துக்கு ஒரு விஷயத்தை அழிக்கக்கூடிய சக்தி உண்டு அப்படின்னு மனசில் நல்லா பதிய வச்சுக்கிறேங்க. ஒரு மந்திர கட்டை உடைக்க போகிறீங்க, அந்த இடத்துல சௌம்ங்கிற பீஜம் மந்திரமாக உச்சரிக்கலாம். ஒரு விஷயத்தை ஒருத்தனை வந்து வீழ்த்த போகிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல சௌம்ங்கிற பீஜத்தை உச்சரிக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை, அது நோயாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதோ மோகினி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த பிரச்சனையை விரட்டுறதுக்கு அழிக்கிறதுக்கு சௌம்ங்கிற பீஜத்தை பயன்படுத்தலாம். அதை உங்கள் தெய்வத்தை வச்சு பயன்படுத்தணும். அடுத்த தெய்வங்களை வச்சு பயன்படுத்தினா உடனே பலன் தராது. ஏன்னா உங்கள் வீட்டில் உள்ள தெய்வம் தான் உங்களை, நீங்கள் வணங்குற தெய்வம் தான் உங்களை காக்க வரும் முதல்ல, அடுத்த தெய்வம் முதல்ல வராது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கருப்பரை கும்பிட்றீங்க அப்படின்னா ஓம் சௌம் கருப்பா, நீங்கள் என்ன விஷயத்தை விரட்ட நினைக்கிறோம் அதையும் சொல்லி நம்ம அப்படின்னு உச்சரிக்கலாம். இல்லை அப்படின்னா உச்சாடைய உச்சாடைய அப்படின்னு உச்சரிக்கலாம். சரிங்களா? அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, எந்த ஒரு விஷயத்தை விரட்டணும் இல்லை அழிக்கணும் அப்படின்னாலும் சௌம்ங்கிற பீஜத்தை மந்திரமாக உச்சரிக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்ஹார பீஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா ருத்ரமூர்த்தி, பார்வதி, சம்ஹார முருகன் இவங்கள்லாம் இந்த பீஜத்தில் இருக்காங்க. சரிங்களா? இந்த பீஜங்களுடைய சூட்சுமங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் மாந்திரி விஷயங்கள் எளிமையாக நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை வச்சு பண்ணிட முடியும். ஊதி கொடுக்குறீங்க, பேய் விசாஸ் இருக்குது, அப்போ எதை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க, ஒரு விரட்டக்கூடிய பீஜம் என்ன சௌம், அப்போ ஓம் சௌம் முத்துமாரி நம்ம அப்படின்னு உச்சரிச்சிங்க, உச்சரித்து ஊதி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அது விரட்டிடும். சரிங்களா? அப்படி தான் மந்திரம் உச்சரிக்கணும். அதே போல் ஒரு பேய் பிடிச்சிருக்கு, உங்களை விரட்ட சொல்கிறாங்க, ஓம் சௌம் கருப்பு உங்கள் தெய்வத்துடைய பேரை சொல்லி உச்சாடைய உச்சாடைய அப்படின்னு ஒரு வேப்பில் அடிச்சிங்க அப்படின்னாலே ஓடி போயிடும். சரிங்களா? ஒரு வீட்டில் ஒரு செய்வினை இருக்குது, பசுங்கோமியத்தை எடுத்து ஒரு பசுங்கோமியத்தை கையில் வச்சு ஓம் ஸ்டவும் உங்கள் தெய்வத்துடைய பேரை சேர்த்து நம்ம அப்படின்னு வெள்ளி செவ்வா பசுங்கோமியத்தை வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா செய்வினாங்க அழிஞ்சு போயிடும். சரிங்களா? ஏன்னா சௌங்கிறது சம்ஹார பீஜம். சம்ஹாரம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை அழிக்கிறது, நமக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் உங்களுடைய குருவை வணங்குறீங்க, ஆத்மார்த்தமாக வணங்குறீங்க அப்படின்னாலே ஓம் 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 அப்படின்னு மூன்று முறை சொல்லி வணங்குனீங்க அப்படின்னா குருவை வணங்குறதுக்கு சமம். சரிங்களா? அதே போல் ஒரு முறை ஓம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எந்த பெண் தெய்வத்தை வேண்டுமானாலும் வணங்கலாம். சரிங்களா? இரண்டு முறை ஓம்னு சொல்லி எந்த ஆண் தெய்வங்களை வேண்டுமானாலும் வணங்கலாம். அதே போல் மூன்று முறை ஓம் 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 இதே போல் தொடர்ந்து நீங்கள் மந்திர தியானம் பண்ணி யாரை நினச்சி நீங்கள் மந்திர தியானம் பண்ணுறீங்களோ அவங்க கூட அந்த டெலிபதி அப்படிங்கிற முறையில் உங்களால் பேச முடியும், அதாவது கான்டெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது இப்போ என்னுடைய குருக்கிட்டலாம் இது போல் தான் விஷயங்கள் ஆரம்பத்தில் பேசி இது பண்ணுவோம். சரிங்களா? அவங்க எங்கே இருந்தாலும் நம்மளால் இருந்த இடத்துலேருந்து அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்க முடியும். அதாவது இந்த ஓம் ஓம் ஓம்னு நம்ம யாரை மனசில் நினச்சி சொல்கிறோமோ அவங்களுடைய மைண்டு கூட வந்து நம்மளுடைய மைண்டு வந்து இணைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போயில் எதிர்னு சந்தேகங்கள் விஷயங்கள் இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? அதனால தான் வந்து குரு நினைக்கிற குரு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாராவது ஒரு மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்ல சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் அனுபவ ரீதியாக குரு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது எப்படி நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.